ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷோபாஸ் கிச்சன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ரெசிபிக்கு பேர் அவல் முறுக்கு. இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை ஒரு ஃபுல் லிஸ்ட்டை எடுத்து ஸ்க்ரீனில் உங்களுக்காக போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு போய் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு கப்பு அரை கப் அவல், அரை கப் பொட்டுக்கடலை, இந்த அவலை லேசாக ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கணும். போட்டுக்கணும். பொட்டுக்கடலை நைஸா பொடிச்சுட்டாச்சு. ஒரு பவுல்ல இந்த அரிசி மாவை முதல்ல போட்டுக்கிறேன். பொடிச்சு வச்ச அவலையும் இதுல போடுறேன். இந்த பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலையும் இதுல போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன், மிளகு பொடி போடுறேன், 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி போடுறேன், 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். இதை நல்லா கையில மிக்ஸ் பண்ணிக்கணும். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை கொஞ்சம் பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவு பிசைஞ்சா போதும். இது முறுக்கச்சு, இதுக்கு எண்ணெய் தடவிங்க. இந்த மாதிரி ஒரு குழல்ல இதை அடியில் போட்டுக்கிறேன். இது உள்ள எண்ணெய் பூசிக்கணும். இப்ப இதுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த குழல் உள்ள போட போறேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்ப இதை போட்டு புளிய போறேன். கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுத்து இந்த அடங்கின அப்புறம் இதை அப்படியே எடுத்துட வேண்டிய இது இப்ப ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த அவல் முறுக்கு இப்போ ரெடி ஆயிடுத்து. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷோபாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை திரும்பவும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக நன்றி.